வெல்கம் டு பவன்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி கொங்கு நாட்டு ஸ்டைலில் ஒரு மட்டன் குழம்பும் கூடவே ஒரு வறுவலும் செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மட்டன் குழம்பு பார்த்திங்கன்னா இட்லி, ரைஸ், சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த குழம்பு செய்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். அரை கிலோ அளவு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கிறேன். அதில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நம்ம மிச்சத்தை அப்படியே சேர்த்துடலாம். கூடவே ஒரு இன்ச் அளவு இஞ்சி, ஒரு நாலு பல் பூண்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். கூடவே பார்த்திங்கன்னா காரத்துக்கு காஞ்ச மிளகாயும் கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம என்ன தான் வந்து மசாலா பவுடரெலாம் அரைச்சி வச்சாலும் ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி ஆட் பண்ணி சேர்க்குறப்போ அதனோடய டேஸ்ட்டே வந்து சூப்பராக இருக்கும். வெங்காயம்லாம் நல்லா லைட்டாக வதங்கட்டும். கூடவே நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான ஒரே ஒரு தக்காளி வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா கட் பண்ணி போட்டால் ரொம்ப தக்காளி தொக்கு மாதிரி ஆகிடும். அதனால் தக்காளி ஓரளவுக்கு வெந்தால் போதும். கூடவே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம், கொஞ்சம் மிளகு, ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தனியா கொத்தமல்லி விதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா தோல் சுருங்கி வதங்கி வந்துருச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கால் டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறோம். இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற குழம்பு மிளகா பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி கோட் பண்ணிடலாம். இந்த மாதிரி முழுசாக வந்து அந்த பவுடர் வந்து எல்லாத்துலேயுமே படணும். நீங்கள் மறக்காமல் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க, இல்லைன்னா பவுடர் வந்து தீஞ்சு போயிடும். இந்த மசாலா பொடி எப்படி அடைக்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி ஆற விட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி வச்சுக்கலாம். அடுத்தது மட்டன் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு கடலைப்பருப்பு தாளிச்சுட்டு குழம்பு வந்து நம்ம இன்றைக்கி தாளிக்க போகிறோம். கூடவே உளுத்தம் பருப்பும் சேர்த்துட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம். எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு ஹாஃப் கேஜி மட்டன் வந்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். அதையும் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆட் பண்ணும்போது அந்த கறி பார்த்திங்கன்னா அப்படியே ஓரெல்லாம் ஒட்டும். ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதங்கணும். நீங்கள் எப்போவுமே குழம்புக்கு அல்லது பிரியாணிக்கு வாங்கும்போது கொஞ்சம் கொழுப்பு சேர்த்து வாங்கிக்கோங்க. அப்படின்னா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்க, நல்லா ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சைடெல்லாம் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதங்குச்சுன்னா அந்த எண்ணெயில் உங்களுக்கு நல்லா தனித்தனியாக பிரிஞ்சிடும் கறி பீஸெல்லாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு அதை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு கூடவே வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு டூ மினிட்ஸ் போல் நல்லா வதங்கணும். நம்ம இப்போ எந்த தண்ணியுமே ஊற்றலை. ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதங்குச்சுன்னா மட்டன்லேருந்து தண்ணி வந்து வெளிவிட ஆரம்பிச்சிடும். ரெண்டு நிமிஷம் ஆச்சுன்னா உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு. இப்போ நல்லா கறி வந்து நல்லா உதிரி உதிரியாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம், நமக்கு கறியை வறுக்கிறதுக்கு வேணும். இந்த மசாலா ஆட் பண்ணோடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலா நல்லா ஆட் பண்ணிவிட்டு எவ்வளோ அளவு உங்களுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது அப்படியே திக்காக விசில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும். இது கூடவே நம்ம அந்த மிக்ஸி ஜார் கலவுன தண்ணியை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம்.
ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ப்ரெஷர் குக்கரில் விசில் வச்சிடலாம். ஒரு மூணு விசில் போல் வச்சிட்டோம்னா குழம்பும் கறியும் நல்லா வெந்து சூப்பராக வந்துடும். மூணு விசில் விட்டு எடுத்தாச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். குழம்புல அப்படியே எண்ணெய் மிதந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம இந்த வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கலாம். அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு தாளிச்சிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். கூடவே வந்து பச்சை மிளகாய் காரத்துக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வரளவுக்கு வெந்தால் போதும். ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம், அது 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் காஷ்மீரி மிளகாத்தூள் கலருக்காக ஆட் பண்ணுற 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாத்தூள் ஆட் பண்ணோன்னே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சீக்கிரம் அப்படியே அடி பிடிச்சிரும். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அந்த மசாலாக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலா பார்த்திங்கன்னா நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வெந்து வரணும், அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த மசாலா வேகும் போதே நம்ம 1 டேபிள்ஸ்பூன் அளவு மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். எந்த பிராண்ட் வேணால் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ரெண்டுமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நல்லா சிம்மில் வச்சுட்டு வதக்கி விடுங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம குழம்புல இருக்கிற கறியை நல்லா வடிச்சுட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்கிற மசாலா வந்து கொஞ்சம் தண்ணியாட்டு தான் இருக்கும். அப்போ தான் அந்த மசாலா வந்து அந்த கறியில் நல்லா இறங்கும். 2 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கிளறி விட்டிங்கன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சூப்பரான மட்டன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை எப்படி பரிமாறுறதுன்னு பாருங்கள். சூடான சாதத்தில் குழம்பு ஊற்றிட்டு மேலே மட்டன் ஃப்ரை வச்சுட்டு சண்டேவை என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.